ரஸ்க் எனக்கு Hello, sir. Madam. I'll wait for just two more minutes. வந்துட்டிருக்காங்க. ஒரு 2 minutes wait பண்ணலாமா? Okay, madam. Okay. Madam, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் madam. Yeah, ma'am. Yes, sir. Yes, sir. I thought of waiting 2 more minutes for participant join பண்றதுக்கு ஏனா அது ஒரு செஷன் கண்டினியூ ஆகிறதுக்காக நான் சொன்னேன் ஒரு நெக்ஸ்ட் டாபிக் ஆ ஓகே மேடம் 2 minutes ஆ ஓகே மேடம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க சார் சார் ஐ நீட் பெர்மிஷன் டு ரெக்கார்ட் திஸ் செஷன் Hello Host sir Ah madam sir enikku vandu record pandradhukana permission mode enable pannirunga Ah okay ஸ்டார்ட் பண்ணிரேன் சார் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் ஓகே ஓகே ஐம் சாரி ப்ரீவியஸ் இது போயிரேன் சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு நான் வந்து வர்க்கிங் ப்ரொபஷனலா இருக்கேன் எனக்கு வந்து எனர்ஜி தேவை அதுக்கு நீங்க எப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து கவலை இல்ல சோ சொல்யூஷன் எனக்கு தேவை இல்ல அவுட்கம் மட்டும் தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி நான் வந்து பேசிட்டே போலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு என்னோட கஸ்டமரோட அன்டோல்ட் பெயின் கண்டுபிடிக்கிறது இப்போ நீ சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டு லென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆகும் இல்ல அந்த அதே மாதிரி சோலார் சிஸ்டம் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சொல்லிட்டீங்க பட் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியல என்னோட இண்டஸ்ட்ரிக்கு தெரியலனா நீங்க கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கலாம் நீங்க எதுக்காக வந்து இந்த இதுக்காக இது வாங்க வந்தீங்க என்ன என்ன ரீசன்காக நீங்க வந்துட்டு இது வந்து வந்தீங்க சரி கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கலாம் இல்லைன்னா கலெக்டட் டேட்டாஸ் ரிவ்யூ பண்ணலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா தௌசண்ட் ஆஃப் சேல்ஸ் கால் போகலாம் அது எதுக்கு சேல்ஸ் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி நீங்க கஸ்டமர் அட்டன் பண்ணிருப்பீங்க அதே டேட்டா செப்டியும் வச்சிருப்பீங்க அதை வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்க எதுக்காக வந்திருப்பாங்க நம்மகிட்ட எதுக்காக வந்திருப்பாங்க சொல்லி நீங்க ஒரு தடவை பாருங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் இந்த ரீசன்காக தான் வந்தேங்க இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு ஒரு இது போனேன் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பட் உங்கள்கிட்ட இந்த சொல்யூஷனுக்கு நம்பி வந்தோம் அப்படி ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்டோல்டு பெயின் தான் இல்ல எதுவுமே எனக்கு டேட்டா சார் இல்ல நான் புதுசா பிசினஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேர் கூகுள் பிசினஸ் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமேசான் ப்ராடக்ட் போறாங்க உங்க கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் போட்டிருக்காங்க அது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்து பாருங்க அதுக்கான அது பார்த்தாலும் தெரிஞ்சு இதான் அன்டோல் பெயின் அவங்க நெகட்டிவா இதை சொல்லியிருப்பாங்க அந்த அந்த பிராண்ட பத்தி அப்ப அதெல்லாமே நீங்க பாசிட்டிவ் ஆக பாருங்க ஸோ உங்கள்கிட்ட பாசிட்டிவா இருந்தா அப்ப அதான் வந்துட்டு நீங்க ஈஸியா ரீச் பண்ற ஒரு மெத்தட் ஸோ ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்யூஷனை வந்துட்டு தப்பா இருக்கு அப்போ நீங்க அதை வந்து சரியா மாத்த போறீங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு குட் ஒரு ஸ்டார்ட் வந்து ஓகேங்களா
சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அன்எக்ஸ்பெக்டட் கெயின் சரி ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிட்டீங்க நீங்க கொடுக்க சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுறதுக்க விதத்துல இருக்கும் சாரி டு இன்டரப்ட் என்னன்னா ஆஃபர்ஸ் டு காஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்டா நீங்க கொடுப்பீங்க ஆல்ரெடி வந்துட்டு இருக்க சொல்யூஷனே வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்டா கொடுப்பீங்க இல்ல குறிப்பிட்ட டயத்துல வந்துட்டு கொடுப்பீங்க அதாவது உங்க சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க அதான் டைம் இல்ல நாலேஜ் நாலேஜ்ன்ட்டு பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு அதுக்கு தேவையில்லை நாங்க கொடுக்க சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்கம் பாத்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ படிக்கணும் தேவையில்லை இவ்வளோ இது தேவையில்லை ஒரு கோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஆஸ்திரேலியா ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த எம்பிஏ தேவையில்லை நீங்க வந்து பிபிஏ படிச்சாலே போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரீட் நீங்க கிரியேட் பண்ணும் அவங்கள வந்துட்டு ஒரு பேராசைப்பட வைக்கணும் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் கேம் இவ்வளோ காஸ்ட் எஃபிஷியன்டா இவ்வளோ டைம் டிலே இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னா எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு கிடைக்க போகுது ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லலாம் அதான் அன்எக்ஸ்பெக்டட் கேம் மேக் தம் கிரீட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது எப்படி கிரீட்னு எனக்கு கண்டுபிடிக்கலாம் யூ ஷுட் திங்க் ஃப்ரம் உங்க கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க திங்க் பண்ண வேண்டும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணீங்கன்னா தட் இஸ் த எம்பத்தி அப்படி திங்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியும் இது என்னோட எக்ஸாம்பிள்ஸ் ஸோ கெட் யூர் ஓன் பிராண்டட் ஆன்லைன் ஆர்டரிங் ஆப் அட் 50 ருபீஸ் இது மறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதுக்காக சொல்றேன் இது என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ஹைலி பண்ண அந்த பிளாக் கலர்ல ஹைலி பண்ணி பாத்தீங்களா ஓன் பிராண்டட் ஆன்லைன் அண்ட் ருபீஸ் 50 இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜொமேட்டோ ஊபர் இந்த மாதிரி வந்துட்டு நாங்க பாத்துட்டு இருந்தோம் ஜொமேட்டோ ஊபர் அப்புறம் ஸ்விக்கி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆல்ரெடி இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போய் நாங்க வந்து உங்களுக்கான ஆன்லைன்ல கொண்டு போறோம் உங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எல்லாருக்குமே என்ன ஆசை இருந்துச்சுன்னா எங்க ப்ராடக்ட் ஆன்லைன்ல போகுதா அப்போ வந்துட்டு நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஸோ வந்துட்டு அப்போ அவங்க ஆசை என்ன அவங்க ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல போகணும் நாங்க என்ன பண்ணோம்னா உங்க பிராண்ட்லயே நாங்க கொண்டு போறோம் அப்போ அவங்களோட அன்டோல்டு பெயின் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ஆன்லைன்ல போகணும் அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் நாங்க ஒரு சொல்யூஷனா வந்தோம் ஸோ ஐ கேன் ப்ரொவைட் யூ யுவர் ஓன் பிராண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது பார்த்தீங்கன்னா கிரீடு பாத்தீங்கன்னா அது அன்எக்ஸ்பெக்டட் கெயின் அட் 50 ருபீஸ் ஸோ 50 ரூபாயில வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் சொல்றதுதான் வந்துட்டு இந்த கண்டென்ட் இது இப்படிதான் ஃபேஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் ப்ராடக்ட் பத்தி சொல்லவே மாட்டேன் நான் எங்கேயுமே வந்து சொன்ன மாதிரி பீங் அ ப்ரொஃபஷனல் ஐ கேன் ப்ரொவைட் யூ மோர் எனர்ஜின்னு சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது கெட் வெண்டர் ஆர்டர்ஸ் ஆர்கனைஸ்ட் வித்வுட் மெஸ்ஸிங் வித் போன் நீங்க போன் கால்ஸ் போன் யூஸ் பண்ணாமலே உங்களோட வெண்டர் ஆர்டர்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்டா வரும் எப்படியும் சொல்ல மாட்டேன் நான் ஆனா பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்காகவே எனக்கு 100 பேருக்கு கால் பண்ணிக்கிறேன் என்னோட வெண்டர்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி தருவீங்க அதுவும் ஃபோன் கால்ஸ் மூலியமா இல்லாம எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தேன் நெக்ஸ்ட் அதாவது நீங்க அவுட்கமை மட்டும் கொடுங்க ஃபர்ஸ்ட் அவுட்கமை கொடுத்து பாருங்க என்ன கேட்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அப்புறம் நீங்க லீடா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவரோட உங்க வெப்சைட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை லீடா ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் த அன்எக்ஸ்பெக்டட் கெயின் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த கிரீடு காமி கிரீடு இருந்தாவது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு கிரீடு நீங்க கிரியேட் பண்ணுவோம் எப்படி பண்ணாலும் எக்ஸாம்பிளுக்கு சதுரங்க வேட்டைக்காக எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இதுக்காக எடுத்திருக்கேன் இதை ஒரு கமர்ஷியலுக்காக தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதுல ஒரு சீன் வரும் இந்த சதுரங்க வேட்டையில பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாட்ச் விற்க போவான் அவன் வந்து அந்த ஹீரோ வந்து ஒருத்தவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்ச் வித்து எனக்கு காசு கொண்டு வான்னு சொல்லுவான் அவன் போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லியிருப்பான் இந்த மாதிரி எனக்கு வந்து பர்ஸ் தொலைஞ்சு போச்சு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு தேவைப்படுது இந்த வாட்ச் வந்து வித்து எனக்கு பணம் கொடுங்க ஸோ வந்துட்டு எனக்கு வேணாம் வேணாம் துரத்தி விட்டுருவான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு 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 இது சொல்லியிருப்பாங்க எப்படி பண்ணணும் என்ன மாதிரி சொல்லி வந்து கிரீடை வந்து கிரியேட் பண்ணுவான் நீங்க வந்து இந்த வாட்ச் வந்து இப்படி சொல்லாத நீ வேற மாதிரி சொல்லு இந்த வாட்ச்ல இருக்கிற டயல் வந்து கோல்டன் சம்திங் அதோட பேட்டரி வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ கஸ்டமர்ஸ் புரியுற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட காஸ்ட் வந்து ஆக்சுவலா 1000 ருபீஸ் நான் 600 ருபீஸ் தரேன் அப்படி சொல்லி கிரீடு கிரியேட் பண்ணிடுவான் அவனுக்கு அது தேவையோ இல்லையோ அந்த கிரீடை வந்து கிரியேட் பண்ணதுனால அவன் உடனே அந்த வாட்ச் வந்து மிஸ் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் ஸோ அவனுக்கு இதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தேவையோ இல்லையோ நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ தேர் மேக்கிங் அஸ் கிரீடு நமக்கு இந்த ஆஃபர் விட்டா அப்புறம் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு கிரீடை வந்து நீங்க கிரியேட் பண்ணும் அதே மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து அப்படி கொண்டு போனதுனால தான் ஏன்னா என்னோட ஸ்டாண்டர்டான அதே ப்ராடக்ட் தான் இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தேன் அதே ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் விளம்பரமே ஆகாம இருந்தது இதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த மெத்தடே வந்து மாத்தினதுனால எனக்கு அவ்வளோ சூப்பரா விளம்பரம் ஆயிடுச்சு ஸோ அதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ண சொல்றேன் இது வந்து ரெண்டு வகையான விளம்பரம் இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு ப்ராடக்ட் ஒரு அவேர்னஸ் இல்ல ப்ராப்ளம் அவேர்னஸ் அதாவது ப்ராடக்ட் பத்தியே சொல்லிட்டே இருக்கிறது வந்து ஒரு டைப் என் ப்ராடக்ட் அப்படி என் ப்ராடக்ட் இப்படின்னு சொல்றது வந்து ஒரு டைப் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பத்தி சொல்றது உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க போறேன்னு சொல்றதுதான் வந்து இதான் வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட் ஓகேங்களா இதான் இதுக்கு முன்னாடி பண்ணதுதான் பழைய மெத்தட்ஸ்
என்னோட பத்தி மட்டும் அந்த அட்வான்டேஜ் மட்டும் சொல்றது அந்த ப்ராடக்ட் பத்தி ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்றது வந்து புது முன்னாடி. இப்போ இருக்கிற டெக்னிக் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சொல்றது, நீங்க வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இருப்பீங்க என்னோட உங்களோட ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன், அதுவும் இந்த காஸ்ட்ல அதுவும் இந்த டயத்துல என்ன அது மாதிரி நீங்க சொல்றதுதான் வந்துட்டு உங்க மெத்தட்ஸ். ஓகே, ஸோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்னோட ஸ்லைட் நான் வேற ஸ்லைட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செஷன்ல நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல யாருக்காச்சும் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, ஐ கேன் ஹெல்ப் யூ இன் தட். ஒரு கண்டென்ட் எப்படி ஃப்ரேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். மார்க்கெட்டிங்ல ஏடான்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க, AIDA, அட்டென்ஷன், இன்டென்ஷன், டிசையர் அண்ட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு நாலு ஃபார்ம்லாம் இருக்கு. மெசஞ்சர் யூஸ் பண்ண தெரியலனா கீழே சாட்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ப்ளீஸ் ஸ்வைப் பண்ணோன்னே சாட், அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, இல்லை பார்ட்டிசிபெண்ட் கிளிக் பண்ணணுமே வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் டைப் பண்ணலாம். So screen தெரியுதுங்களா? ADA format. You can see the screen. Yes na, yes na, type பண்ணுங்க. Okay. So இதுதான் வந்து கரெக்டான வே டு ஃபார்ம் அ பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு எப்படி பண்றதுனா இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன அந்த untold pain and unexpected pain. Attention, first of all, நீங்க வந்து யாரை கால் பண்றீங்க? Call out your specific audience, dear entrepreneur, dear appa அப்படி சொல்ற மாதிரி. இப்ப நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்க இது கார்த்திக் போஸ் சால் டு யூஸ் யுவர் பிராண்ட், சும்மா ஆப்டிகல்ஸே நோட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டியர் டேடிஸ் ஹாவ் யூ எவர் வோக் அப் வித் த ப்ராப்ளம், உங்க பொண்ணோட கல்யாணம் எப்படி நடத்த போறேன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நீங்க எழுந்திருக்கீங்களா? ஸோ நான் ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் தட் அப்படி சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அன்டோல்டு பெயின், ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்காங்களோ நீங்க இந்த ப்ராப்ளமோட இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது ஃபர்ஸ்ட். ஹலோ டியர், நீங்க இந்த ப்ராப்ளமோட இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் அதை முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட வர வைக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட், தென் ஐ ஹாவ் சம் குட் நியூஸ் ஃபார் யூ, என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. நிறைய பேருக்கு நான் வந்து இந்த ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் மோர் தேன் 1000 ஆண்டர்பிரனர் அதை மாதிரி நிறைய ஒரு நிறைய பேர்கிட்ட பழனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் நான் அட்டன் பண்ண, நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ, அது என்ன சொல்யூஷன் அப்படின்றது கீழே நீங்க வந்து போகணும். பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்க்ரோல் இட் டவுன், ஸ்கிரீன் கிளியரா இல்லை அப்படின்னு வருது. நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ரவி, நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தென் ஐ ஹாவ் சம் குட் நியூஸ் ஃபார் யூ, ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். அது என்ன நியூஸ்னா நான் நிறைய பேருக்கு வந்து இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு கீழே போட்டதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவர் வந்துட்டு இவ்வளவு வருஷமா பொண்ணை தேடிட்டு இருந்தாரு, இந்த இந்த இதுக்காக வந்து இந்த லென்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் அவர் பொண்ணு டவுரியே இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு கண்ணாடி போட்டு கண்ணாடினால வந்து இது சாரி கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியும் அவங்களால சக்சஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லாக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நாங்க லென்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் நிறைய கெயின் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல வந்துட்டு அவங்க வந்து கிடைச்சது அப்படின்னு சும்மா ஒரு கதை மாதிரி நம்ம வந்து ரெண்டு மூணு லைன் சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நிஜமாவே படிக்கிறவங்களுக்கு வந்து ஆமா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நானும் வந்துட்டு சரியாயிருமா அப்படின்னு சொல்லி அப்ப சொன்ன மாதிரி எம்பத்தி தான், எம்பத்தி தான். ஸோ வந்துட்டு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்துட்டு யோசிக்கிறேன், அப்போ வந்து கஸ்டமரும் யோசிப்பாங்க ஆமா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்போ வந்து எனக்கு எனக்கு ஏதோ சொல்யூஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா? சாரி ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா டிசையர், ஒரு யூனிக் கான்செப்ட், அது என்ன சொல்யூஷன் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு யூனிக் கான்செப்ட். அது மாதிரி நீங்க லென்ஸ், லென்ஸ்ல என்ன டைப் இந்த மாதிரிலாம் இருக்கு, மத்தவங்களோட என்னோடது வந்து எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு டிசையர், வாங்க வைக்கிறதுக்கு அவங்கள வந்து குரூப் சொன்ன கிரீட் பண்ண வைக்கிறதுக்கு, இவ்வளவு இவ்வளவு காஸ்ட் எஃபிஷியன்டா என்னோடது இருக்கு, மத்தவங்களோட 50% பை ஒன் கெட் ஒன்,
இன்னும் நீங்க ஆஃபர் கொடுக்கிறது தான் டிசையர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு வேணும் என்ன பண்றதுன்னா கீழே வந்து ஆக்ஷன் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட், நெக்ஸ்டா எங்க போகணும், கடைக்கு வர்றதுக்கு மேப் வந்து கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு சைன் அப் ஃபார்ம் ஃபில் பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் AIDA சாரி அட்டென்ஷன் டிசையர் இன்ட்ரெஸ்ட் ஆக்ஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணலாம், இப்போவே நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த அன்டோல்டு பெயின் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கெயின் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இப்போவே கம்போஸ் பண்ணி ஒரு மணி நேரத்தில் ஒரு சூப்பரான ஆட் வந்து கம்போஸ் பண்ணி லீடு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ற அந்த ஃபார்மேட் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். அது ஒரு எசன்ஸ் கஸ்டமரோட எம்பத்திய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க ஓகேங்களா. இதை வந்துட்டு நான் எது சொல்றேன்னு சொல்லிடுறேன், இது வந்து இதே ஃபார்மேட்டா என்னோட கஸ்டமர்ஸ் நான் கொடுத்தேன், 500 கஸ்டமருக்கு மேல இது ஃபாலோ பண்ணி அவங்க நல்லா இதா இருக்காங்க, ஒரு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு என்ற நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை பேர் கேன்வா யூஸ் பண்ணிருக்கீங்க? கேன்வா CANVA கேள்விப்பட்டதே இல்லையா? எஸ் செல்லர் கணேசன் நோ, கேன்வா கேள்விப்பட்டவே இல்லை. போட்டோஷாப் எத்தனை பேருக்கு தெரியும்? கேன்வா சொல்லுறேன் நான் எப்படி பண்றதுன்னு, டீச் மீ சொல்லித்தர போறேன். இப்போ வந்துட்டு போட்டோஷாப் எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட், தெரிஞ்சவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன், தெரியாதவங்களுக்கு ரொம்ப வெரி குட் கங்க்ராச்சுலேஷன். இப்போ என்னன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட், போட்டோஷாப் தெரிய வேண்டாம், கோரல் ட்ரா தெரிய வேண்டாம், நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பிக்சர் நான் ரெடி பண்ணிடுவேன் ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். CANVA அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, சிஸ்டம்ல இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா என்னோட ஸ்கிரீனை பாருங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் டூல், ஃப்ரீ வெர்ஷன் ஓகேங்களா. என்னோட அட்வர்டைஸ்மென்ட் ஃபுல்லாவே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் ஸ்கிரீன் வரல. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து லாகின் பண்ணிட்டேன், உங்க ஸ்கிரீனை காமிக்கிறேன் சார். நான் லாகின் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகே, ஐ ஷேர் மை ஸ்கிரீன் நவ். சாரி, got it? இருக்காங்க, தெரிஞ்சாங்க? All right. So இதுதான் Canva, canva.com. sign up பண்ண வேண்டியது நம்ம நம்மளோட பேசிக் another just 4 questions கேக்கும். Gmail மாதிரி வந்து 4 questions கேக்கும், அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் ஆயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா கிரியேட் டிசைனர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே டெம்ப்ளேட்ஸும் அவைலபிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கிரியேட் டிசைன். இப்போ வந்துட்டு இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், ஃபேஸ்புக் போஸ்ட் ஓகேங்களா, ஃபேஸ்புக் போஸ்ட் அவங்களே வந்துட்டு நமக்கு டெம்ப்ளேட்டே கொடுத்துருவாங்க. இல்லை புதுசாக பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் டிசைன் ஆப்ஷன் இருக்கு, ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கு, நிறைய ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. கஸ்டம் டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க காமிக்கிறாங்க டைமென்ஷனை. அந்த டைமென்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், 1400x800 நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு, சரி பெருசாயிருந்தேன். எந்த டெம்ப்ளேட்டும் நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ எந்த டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாரி சார், கார்த்திக் போஸ் சார், நான் வந்து உங்களோட அட்வர்டைஸ் உங்களோட ஆப்டிகல்ஸ் நான் எடுத்துக்கிறேன், பிகாஸ் எனக்கு மற்றவங்களோட தெரியல. ஆப்டிகல்ஸ்க்கான இது மட்டும் நான் போட்டுக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட்டை. ஸோ நல்ல ஒரு இங்கே இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்துருக்காங்க, ஸோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஓகேனா பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இங்கே வந்து பேக்ரவுண்ட் பார்த்தோம், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரேடியன் கலர்லாம் இப்போலாம் நல்லா ஒரு சூப்பராக இப்போ வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து இந்த அளவுக்கு இல்லை, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டே ஓகேனா பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஹிப் ஹாப் அந்த மாதிரி வேணானா நம்ம வந்து பேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் வேணாம் சாரி இந்த டெக்ஸ்ட் மட்டும் வேணானா நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அவ்வளவுதான் இது வேணானா இது டபுள் கிளிக் பண்ணி ரிமூவ் எல்லாமே எடுத்துட்டேன் ரிமூவ் ஓகே இந்த கண்ணாடி சென்டர்ல வச்சிட்டேன் இப்போ நம்ம என்ன டைப் பண்ணலாம்னா get buy one get one free னு போட்டுக்கலாமா இந்த ஆட்ஸ் இந்த ஆட்க்கு ஓகேங்களா இப்போ டெக்ஸ்ட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க விதவிதமான டெக்ஸ்ட் டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ buy one get one அந்த மாதிரி ஏதாவது டைப் உங்களுக்கு எந்த ஃபான்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பண்றதுக்கு சோ இல்ல எனக்கு இது எதுமே பிடிக்கல அப்படி பண்ணீங்கனா இங்கே உங்க ஆப்ஷன் இருக்கு ஆட் ஹெட்டிங் இருக்கு இல்லையா இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு கோட் இது வந்து ரொம்ப பேசிக்கா நான் சொல்றது எதுக்குனா நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதுக்காக நான் சொல்றேன் இந்த 4 சிம்பல் வருது இல்லையா 4 ஆரோ மார்க் அது வந்தாதான் வந்து இப்போ மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ மூவ் பண்ணிட்டேன் மேலே வச்சிருக்கேன் இப்போ பை 1 கெட் 1 அப்படி சொன்னா போடுங்க இந்த ஃபான்ட் நல்லா இல்ல அப்படினா இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு மேலே இந்த டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷனே வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபான்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு மேலே காமிக்கும் ஸோ இதில் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அலிவ்ரா அந்த மாதிரி நிறைய இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்காக ஸோ இந்த கலர் வந்துட்டு என்னோட பிராண்டு கலருக்கு சூட் ஆகிற மாதிரி நான் பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபான்ட் சைஸ் 32 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபான்ட் ஏல கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இந்த வெரி நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ரெட் கலரில் எடுத்துக்கிறேன் இது சும்மா ஒரு கான்ட்ராஸ்டுக்காக நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஓட தெரியுது ஒரு ஒயிட்ல இருக்கு ஸோ ஓகே ஸோ நல்ல ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு சில பிக்சர்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படி வேணும்னா நம்ம வந்து அப்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கு இதுக்குன்னா அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் தான் இதெல்லாம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் நீங்க வச்சுக்கலாம் யாராச்சும் கண்ணாடி போட்ட மாதிரி நான் அந்த பிக்சர்ஸ் இருக்கு நான் வந்து ஒரு வேற அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் யூஸ் பண்ணது நான் அதை இப்போ இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் லோடிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சாரி ஃபார் த டிலே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு இமேஜ் வேணும்னா கூட இங்கே மேலே அப்லோட் ஆன இமேஜ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணி புதுசாகவே இல்லை ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் தான் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சாரி ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு இதனாலேயே ரொம்ப கீழே போயிடுச்சு பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கேன் ஐம் வெரி சாரி உங்களுக்கு வந்து இன்னும் டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் காண்டாக்ட் லென்ஸுக்கு ஓகே பை ஒன் கெட் ஒன் அப்படின்னே ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஒரு இது வச்சிருக்கேன் கேர்ள் ஃபிகர் வச்சுருக்கேன் இது இப்படி பார்க்குற மாதிரி இருக்கு நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்க்குற மாதிரி வேணும்னா இந்த கண்ணாடியை பார்க்குற மாதிரி வேணும்னா ஐ கேன் ஃப்ளிப் இப்படி பாக்குற மாதிரி சோ ஃபிளிப் ஆப்ஷன் இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நமக்கு இதுல என்னென்ன வேணுமோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ் போட்டு டைப் பண்ணோம்னா நீங்க எலிமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதுல பாக்ஸ் கலர்ஸ் கிரேடியன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்ப தான் கிரேடியன்ட்ல கிரேடியன்ட் 2-3 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்துல ஒரு டிசைன்காக இப்போ இதை கிளிக் பண்றேன் இந்த பை ஒன் கெட் ஒன் வந்து ஹைலைட் பண்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்கா மாத்திட்டு இது வந்து பின்னாடி போயிருக்கிற பொசிஷன்ஸ் இருக்கு ஸோ இது பேக்வர்ட் முன்னாடி டெக்ஸ்ட் வரட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டிருக்கேன்
ஓகே சோ இது வந்து ஹைலைட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நான் பண்ணிருக்கேன் சோ இது ஹைலைட் பண்றதுக்காக இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ளூ பதிலா பிங்க் ஆரஞ்சு இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம நமக்கு பிடிச்ச அந்த இது இது ஓகே நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கீழே இருக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸோ இது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே நான் ரொம்ப பேசிக்கான ஒரு இதை ஒரு ஆட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட் கண்டென்ட் ரெடி ஆயிடும் ஸோ ஆட் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு பிக்சர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் ஆட்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஆடை கிரியேட் பண்ண போறோம் ஓகேங்களா எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாமா ஸோ லெட் ஸ்டார்ட் இந்த ஆக்ஷன் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் வருதுங்க டைப் எஸ் இஃப் யூ கேன் சி த ஸ்கிரீன் ஆஃப் ஃபேஸ்புக் எஸ் எஸ் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நமக்கு நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிராண்ட் அவேர்னஸ் மட்டும் போகலாம் இல்லை நம்ம வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணிக்கணும்னா டிராஃபிக் போகலாம் இல்லை வந்துட்டு ஆப்பாக கொடுக்க போகிறோம் நம்ம ஒரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஆப் ஸ்டைல்லாம் நம்ம ஆப்ல போகிறோம் ஓகே சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்ல நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் பண்ணலாம் இப்ப பேசிக்கா வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் வைக்கிறேன் நம்ம கண்ணாடி கடை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி ஓகேங்களா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து கொடுத்து சொல்லிக்கலாம் சோ கீழே பாத்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ்க்கான நேம் என்ன கேம்பெயின் நேம் நான் வந்து ஆப்டிக்கல் ஷோரூம் டைப் பண்ணிக்கிறேன் மத்ததெல்லாம் ரொம்ப தேவையில்லாத டெப்தா போவேனா இவ்வளவு பட்ஜெட் ஒரு நாளைக்கு டெய்லி பட்ஜெட் வந்து 100 ரூபீஸ் ஸோ நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீங்க 100 ரூபீஸ்ல இருந்து நீங்க ஒரு 500 ரூபீஸ் மாதிரி நார்மல் காஸ்ட்ல கூட போகலாம் நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க கேம்பெயின் இருந்தோம் இப்போ ஆட் செட்டுக்கு போயிருக்கோம் ஓகேன்னு கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே போயிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஆட் செட்டோட நேம் ஆட் செட்டுன்றது வந்து எப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் யாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெமோகிராபிக் ஒரு கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அதான் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் நீங்க இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்களாம் அந்த ஃபேஸ்புக்ல இருக்காங்கன்னா அவங்க போய் டார்கெட் பண்ணலாம் எப்படி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லும் அந்த அப்லோட் பண்ண டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அது வந்துட்டு எத்தனை பேர் அதில் மேட்ச் ஆகுறாங்களோ அதெல்லாம் சேவ் ஆடியன்ஸ் போய் சேவ் ஆகும் இதுதான் யூஸ் மை சேவ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நிறைய டேட்டா பேஸ் வச்சிருந்தேன் அது மூலியமா நான் வந்துட்டு கலெக்ட் பண்ண வச்ச தனியா ஒரு ஆடியன்ஸ் டெக்ஸ்டைல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சில பேர் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க அந்த மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி இமெயிலை பேஸ் பண்ணி எனக்கு அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளை வந்து நான் டார்கெட் பண்ணணும் மதுரையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் நான் டார்கெட் பண்ணணும் சிவகாசி நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செட் பண்ணிக்கலாம் கஸ்டம் ஆடியன்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது பேர் கொடுக்குறது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓப்பன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஆப்டிகல்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போறேன்னா ஆப்டிகல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் லொகேஷன் நம்ம லொகேஷன் செட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம சிட்டி அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கலாம் மதுரைன்னா மதுரை மதுரை அப்புறம் வந்துட்டு சிவகாசினா சிவகாசி எனக்கு எங்கெங்க ஆடியன்ஸ் தேவையோ அங்கே மட்டும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு சிட்டி மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு சிட்டியில் போகணும் அதுவும் வந்துட்டு குறிப்பிட்ட சில ஆடியன்ஸை மட்டும் பண்ண போகிறேன் இப்போ அதே மாதிரி ஏஜ் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 45 மேலே இருக்கிறவங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் த ஏஜ் ஆல்சோ அபோவ் 40 to 65 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம்
அப்புறம் முக்கியமானது அவங்க வந்துட்டு எந்த டைப் ஆஃப் பிஹேவியர் இப்போ வந்து நீங்க கொடுக்குற லென்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான லென்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு இது போய் கொடு காமிக்க முடியாது அந்த உங்க ப்ராடக்ட் சொல்றேன் ஸோ எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கு ஆப்ஷன்ஸ் சஜஷன் அண்ட் ப்ரௌஸ் ப்ரௌஸ்ல கிளிக் பண்றேன் டெமோகிராபிக் வைஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா பீப்புளும் வந்து உங்க ஆடியன்ஸ் கிடையாது நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம் ஸோ டெமோகிராபிக் வைஸ் இங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மூலியமாகவும் அவங்க நல்லா படிச்சவங்களா இருக்கணுமா இல்ல வந்துட்டு ஃபினான்ஷியல் வைஸ் வந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மூலியமா யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்துட்டு இப்போ நீங்க ஒரு இது பண்றீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்ஸ் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்க அவங்க வந்துட்டு ஃபுட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க வச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்க மட்டும் டார்கெட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா பிஹேவியர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அடிக்கடி வாங்கியிருப்பாங்க இந்த உங்க பொருள் சம்பந்தமா வந்துட்டு அடிக்கடி வாங்கியிருப்பாங்க டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸ் கஸ்டமரோட கிளாசிஃபிகேஷன் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு நீங்க வெட்டிங் பிரிண்ட் பண்றவங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஆனிவர்சரி பக்கத்துல வருதுன்னா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க கஸ்டமர் ஆடியன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட் இதுதான் பேசிக் இது முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்டா இல்ல மேனுவல் பிளேஸ்மெண்ட்டா உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல ரைட் சைட்ல சில ஸ்பான்சர்ஸ் வரும் இல்ல உங்களுக்கு போஸ்ட் பக்கத்துல இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட பிட்டிங் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உட்காருமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு கேட்கும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்னு பிளேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை அவ்வளவுதான் ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றது நெக்ஸ்ட் நான் போறேன் டைம் ரொம்ப ஷார்டா இருக்கிறதுனால ஃபாஸ்டா மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் செட் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் நேம் இப்போ இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு எந்த பேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணீங்கல்ல அது இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும் இந்த பேஜ் கிரியேட் பண்ணா உங்களுக்கு உள்ளே போகாது ஸோ பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க பேஜ் எந்த பேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு நீங்க பண்ண அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா அந்த கண்டென்ட் வந்துட்டு நீங்க கீழே வந்துட்டு ஆட் பண்ணணும் உங்களுக்கு நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இங்கதான் உங்க டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி வச்சிருப்பீங்க ஐடியா ஃபார்மெட் ஏஐடிஏ ஃபார்மெட்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்ல அதை இங்க டைப் பண்ணி இங்க வச்சுக்கணும் ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க உங்க பிக்சர் வந்துடும் இங்க பிக்சர் எங்க ஆட் பண்ணணும்னா மேல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இமேஜ் நீங்க கேன்வல கிரியேட் பண்ணீங்களா அது இமேஜ் நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கடைசியில கண்டினியூ பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோடது வந்து என்ன ஆகும்னா பெண்டிங்ல வரும் எதுக்காக பெண்டிங் சமயம் வருதுன்னா நீங்க வந்து அந்த பிக்சர் நான் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த பிக்சர் நிறைய டெக்ஸ்ட் எழுதக்கூடாது நிறைய டெக்ஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்க கண்டென்ட் ரன் ஆகாது அதுக்காக ரொம்ப குறிப்பிட்ட டெக்ஸ்ட் ஒரு ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட் மட்டும் எழுதுங்க உங்களோட கடை அட்ரஸ் உங்க மெயில் ஐடி அதெல்லாம் வந்து அங்க போடாதீங்க அது வரலாம் நீங்க அந்த கண்டென்ட் எழுதுறீங்க இல்லையா அதுல வந்து உங்க மெயில் ஐடி கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாம் கொடுங்க இல்ல பட்டன் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு வந்து கீழே வந்து நீங்க வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன் தான் கேட்கும் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 3 days எடுக்க வேண்டிய செஷன் ஒரு பெருசா டெப்தா போக வேண்டிய செஷன் நம்ம வந்து டைம் ரொம்ப ஷார்ட் இருக்கிறதுனா வந்து கொஞ்சம் அவசரமா போற மாதிரி இருக்கு பட் வந்துட்டு நீங்க நான் கொடுக்குற மெத்தட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேயா ஸோ வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் தான் இப்போ கேட்கலாம் பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கியூஏ செஷன் மாதிரி போனோம்னா கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் லாஸ்ட் ஒரு 5 to 6 minutes தான் இருக்கு மேடம் ரொம்ப நன்றி மேம் நல்லா அழகா இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இல்ல ஃபீட்பேக் இருந்தா இப்ப கேளுங்க மேம் குட் ஈவினிங் மேம் திஸ் முத்து கணேஷ் எஸ் சொல்லுங்க சார் இந்த கேன்வா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a type of app ஆர் நம்ம வந்து சார் நீங்க டைரக்டா வந்து நம்ம கேன்வா இஸ் அவேலபிள் ஆப் ஆல்சோ சார் நீங்க வந்துட்டு நீங்க சிஸ்ட் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்க அட்வர்டைஸ்மெண்ட் எப்பவுமே நீங்க பேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் எதுனாலும் வந்து நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணாம சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல எனேபிள் ஆன மாதிரி இருக்கும் ஓகே மேம் இது வந்து சிஸ்டம்லயே நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கு இல்லனா கூகுள் சர்ச்ல போய் நம்ம பண்ணிக்கலாம் ஆப்னாலே வந்து நம்ம மொபைல்ல தான் போக வேண்டியிருக்கும் நீங்க canva.com னு சர்ச் பண்ணுங்க பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓகே थैंक यू ஸோ வந்துட்டு நம்ம கேன்வா தான் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் சாரி இந்த மாதிரி வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ பிகோ விகோ பிஐசிஓ விஐசிஓ பிகோ விகோன்னு இருக்கு அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க அது அது வந்து இதே மாதிரி தான் உங்களோட இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்லைட் பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணி அது ஸ்லைட் ஷோவா மூவ் ஆகும் அது ஒரு வீடியோவா கன்வெர்ட் ஆகும் ஸோ பிகோ விகோ
சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாருங்க. ஹலோ. ஆ எஸ் சொல்லுங்க. பிரியதர்ஷினி மேடம். ஆ எஸ் சார் சொல்லுங்க. மேடம் உங்க கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மேடம், நல்லா இருந்தது. இப்ப கடைசியில வந்து இந்த ஆட் பண்றோம் இல்லைங்களா, அதாவது இந்த ஆட் செட் நேம் அந்த இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பட்டன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடும் சார். ஆ சோ வந்துட்டு நீங்க ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆட் செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்ஸ் வரும். சோ உங்களுக்கு இந்த இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டேட்டாவை कांटेक्ट பண்ணிக்கிறது. அப்புறம் மேடம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெண்டிங்ல இருக்கு இல்லீங்களா, பெண்டிங்ல வந்து எப்ப நம்ம பே பண்ணனும், எப்ப அது பப்ளிஷ் ஆகும்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வரும். அதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து உங்களுக்கு தனியா இந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க அக்கவுண்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா மேல. ஆமா அது பில்லிங் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ணனும் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அட்வர்டைஸ்மென்ட் இருக்க அமௌண்ட் தான் பே பண்ணல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சருக்காக 1000 ரூபீஸ் போட்டு வச்சிட்டு அது பண்ணீங்கன்னா ஆட் வந்து போகும்போது உங்களுக்கு பேக் ஆகும். இது பொறுத்து இது வந்து எப்படின்னா நீங்க ஆட் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அது க்வெஸ்சன்ஸ் கேக்கும். அப்புறம் மேடம் இந்த ஃபேஸ்புக்கோட ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு இல்லீங்களா, எஸ்எம்எஸ் மெசஞ்சர் சாட் பாட், அதுல நாம எப்படி வணக்கம் மேடம், நாங்க ஜேசி சிவகாசி நிலால இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி எங்களோட கம்பெனிஸ் எங்களோட இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறோம். பட் அவங்க கொடுக்குற அந்த இந்த ஆக்சுவலா இத்தனை லைக்ஸ் நாங்க ரீச் பண்ணி கொடுப்போம், இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணா இத்தனை லைக்ஸ் நாங்க ரீச் பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி அவங்களே வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாங்களே, அது கரெக்ட் தானா இல்ல இவங்களா வந்து எதுவும் கிரியேட் பண்றாங்களா மேடம்? இருக்காங்க பட் வந்துட்டு நீங்க சொல்ற டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் தான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்லி பண்ண வைங்க. ஏன்னா பொதுவா வந்துட்டு எல்லாருக்கும் பொட்டிக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருக்கலாம் பட் சொல்றேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக அது ஜென்டர் பேஸ் பண்ணி ஸ்பிரிட் அப் ஆகும். நீங்க வந்துட்டு ஒரு உமன் போட்டு நீங்க பொட்டிக்கு வந்து நீங்க பண்றீங்கன்னா அப்போ அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு காலேஜ் கேர்ள்ஸ் போறவங்களுக்கு மட்டும் பொட்டிக் சூட் ஆகும்னா அந்த மாதிரி செட் பண்ண சொல்லுங்க. ஸோ அவங்ககிட்ட மட்டும் எனக்கு வந்து லைக்ஸ் வர வைக்கணும் கூட பேச வைங்க. ஓ இல்ல மேடம், இப்ப நாங்க டைரக்டாவே பண்றோம், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியா கொடுக்காம நம்மளாவே வந்து ஓனாவே பண்றோம். பட் ஆனா அவங்க அசூரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி 1.5K வந்து நான் வந்து உங்களுக்கு ரீச் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க செட் வச்சிருப்பாங்க சார். அந்த மாதிரி சில பேரை வச்சிருப்பாங்க, ரிப்பீட்டடா அவங்களே வந்து பணம் வைப்பாங்க. சோ வந்து இது இருக்காது. சோ லெஸ் தென் 1 மினிட் இருக்கு. ஓகே தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. டேக் ஓவர் பண்ணிக்கலாம். பிரியதர்ஷினி மேம் அவர்களுக்கும், இன்றைய சீஃப் கெஸ்ட் நம்மளோட ஜோன் டைரக்டர் பிஸ்னஸ் ஜெயந்தி மகாராஜ் மேம் அவர்களுக்கும், இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அமைத்து தந்த ரீஜன் இ ஜெபிபி ஜெசி கார்த்திக் போஸ் சார் அவர்களுக்கும், என்னோட கொலிக் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும், நம்ம லா மெம்பர்ஸ் அனைவருக்கும்.